ஐயா பழைய சோழம் தான் போடுங்க ஐயா, எல்லாமே கட்சியில். வணக்கம், யார் நீங்க? நாங்க வேடுவர். நான் வேடுபடத்தை சார்ந்தவன் தான். நான் வேட்டைக்காரன். என்னை பார்த்தா பாண்டிவேல பொங்கச்சோறு வாங்குறீமா? சரிதா, அப்படித்தான் தெரியுது. இந்த வேட்டிக்கு சொல்லணும், நெத்தியில போட்டிருக்கிற பட்டை, ஆமா, தோல்ல போட்டிருக்கிற துண்டு, இது மட்டும் இல்லாம இருந்தா அப்படித்தான். இங்க வந்து மானம் தேடி வந்தீங்களா? ஆமா, நாங்க இங்க காவல் பார்க்கலாம். எல்லாரும் கூட்டமா சேர்ந்து பாக்குறீங்களா? ஆமா, கோஷ்டியா? கோஷ்டியா தெரியும். கோஷ்டி வந்து ரொம்ப சரியா வர, கோஷ்டியை போட்டு நாங்க செய்யல. அதுதானே கேக்குறேன். இதே வேணா வந்து யாரு புருஷன் தெரியாம வந்துருப்பா? அதத்தான் சொல்ல வேற. சரியா சொல்லுங்க. உங்கள்ட்ட ரொம்ப பேசணும்னு வந்தேன். நேரம் இல்ல, பரவாயில்ல, இன்னொரு நாளைக்கு சந்திப்போம். அண்ணா, என்னதா எது கூப்பிட்டீங்க? இப்ப தேவ மேல எனக்கு எரிச்சலா வந்து நேரா அவர் சொல்றாரு, பத்திர பதிவு ஆபீசர் மாதிரி மறுபடியும் எதுக்கு வந்தா? என் எச்சி பழம் பிடிச்சு உனக்கு ரொம்ப. நீ சொன்னாதானே எனக்கு புரிய. நீ சொல்லு. மான தேடி வந்த. மான தேடி மான பாத்தீங்களா? மூணு பேரும் தானே உள்ள இருந்து வர பாக்கல? இல்ல, மூணு பேர் பாக்கல, சொல்லிட்டோம்ல, போயிருவோமா? உள்ள போய் நொடக்கி படுக்கல இருக்கீங்க அண்ணா. வந்ததுல இருந்து வேடுவர வேடுவரே காணா. பாட சோசிய சொன்னாரு, அஞ்சரிக்கெல்லாம் கிறங்க விளையுது அண்ணா. ஏன்னா இவர் சிவபெருமான வணங்குறவர், நான் வந்து அழகு மலையான வேடுவர் தான் வேடுவர். பாத்திரம் மொத்தம் காண்டிட்டு இருக்கிறவர இவரா? இவர்தான் வேடுவரா? பாக்குறதுக்கு பொடி போய மாதிரி இருக்கு. இந்த வார்த்தை சொல்லி வண்டியை ஸ்டார்ட் பண்ண சொல்லுங்க, வாங்க போவோம். இவர் பொடி போய் நான் பார்க்க வளர்ந்த பிள்ளைடா, அவளுக்கு தெரியாது. அது நான் பார்க்க சின்ன பிள்ளைங்க வளர்ந்த பிள்ளைடா. கடைசி பார்த்தாலும் தெரியுது, திருவிழா கூட்டத்துல காணா போன பச்சை பிள்ளை மாதிரியே நிக்கிறாரு. அவர் பச்சை பிள்ளை, அவர் மக பச்சை பிள்ளையாச்சா இருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம இடத்துக்கு வந்தவங்களை வரவேற்கணும் அப்படின்ற காரணத்தினால வருக வருக வேடுவரே வருக. முத வரவு நல்வரவாகவே இருக்கட்டும். கண்ணால் காண்பது போய், காதால் கேட்பது போய், தீர விசாரிப்பது மெய் அப்படின்னு இருக்காங்க. அதற்கு நாங்க என்னுடைய உண்மையான அண்ணனும் சரி, அன்பான தோழனும் சரி, நேருக்கு நேரம் வச்சு விசாரிச்சுட்டேன். நீங்க தேடி வரலாம் சொல்ல பிரமாணம் கிடையாது, வேற இடத்துல போய் தேடி பாருங்க. அதற்கு முன்பாக அண்ணா, அதை எப்படி பேசி என் பண்ற நான் பாத்துக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது முக்கியமான வேலை இருக்கும் சொல்லுங்க. இந்த கொட்டையை பூரா பிரிக்கணும். ஆமா, அப்ப எல்லாத்துக்கும் போயிட்டு வரோம். எல்லாத்துக்கும் போயிட்டு வரோம். பொம்பளை எல்லாம் நல்லா வீட்டோட நல்லா தூக்கம் வந்திருக்குமே. அடுத்த வட்டம் வரும்போது கொசு பத்தி அடுப்பு எல்லாம் கொண்டு வாங்க, இங்கே உழவு வச்சு சோறையும் வீட்டுக்கு கொண்டு வரலாம். அப்பா, நீங்க இந்த கொக்கு கூட எடுக்க மாட்டீங்களா? சாஞ்சி தாங்கிக்கலாம். ரெண்டு பேர் போய் சொல்றோமா? கொல்லி மலர் அலி மலர் சாமி Thank you.
போங்கடி, ரெண்டு பேரும் போங்கடி. அந்த அவளையும் சொல்லுங்க.